ఎది పని అయ్యారు నూరు మరపడిన సురంగ మాయలు వడగించింది யாழ் பல்கலைக்கழக சமூக இணையாளர் திரு ஆண்டகர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வடமாகாண சபை உறுப்பினர் திரு கே டி லிங்கநாதன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். இன்றைய விழாவின் தலைவர் பாடசாலையின் அனுமதியமாகிய உயர்த்திரு அவர்களே, நிகழ்வின் பிரதம விருந்தினரும் நமது வடமாகாண சபையின் கல்வி அமைச்சருமாகிய கௌரவ குருவராஜ ஐயா அவர்களே, வடமாகாண சபையின் நிகழ்வி பணிசாளர் என் மனுப்புக்குரிய அண்ணன் விஜயநாதன் ஐயா அவர்களே, என் சக மாகாண சபை உறுப்பினர்களாகிய அண்ணன் ரவிகரன், மேரி கலாக்கா மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் ராஜேஸ்வரன் ஐயா மற்றும் இங்கே வருகிறந்திருக்கின்ற பெற்றோர்களை, ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்களை, ஊடகவியலாளர்களே மற்றும் இனைய நண்பர்களை அனைவருக்கும் வணக்கமாக. எனக்கு நான் இருக்கின்றேன் என்ற ஒரு புதிய அனுபவம். எப்படி என்றால், நான் உண்மையிலே ஒரு மாகாண சபையின் நிர்வாக அலகுக்குள்ளே பார்த்தால் நான் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தேன். அப்படி இருந்தும் இந்த என்னையும் இந்த கங்கேரியத்திலே கலந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு ஆசிரியர் அன்பர்களோடாக எனக்கு கிடைக்கப்பட்டது. நான் இதை ஒரு சாதாரண விடயமாக தான் நினைத்தேன். என்னோட புத்தக வெளியீடு கடைசினராக இருக்குமாங்க. உண்மையில தேஞ்சு போனால் இந்த கலை நிகழ்வு அந்த குட குடத்தோட தான் சொன்னேன், அந்த அமைச்சர் தான் சொன்னார் கொலஸ்ட்ரால் போடணும் அதை ஆடினா உண்மையில தியஞ்சு போன மிக நேர்த்தியா மிக திட்டமிட்ட முறையில் எங்களுடைய கலை கலாச்சார உளிமையங்களை கட்டி காக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நான் இதை இன்று காண்கின்றேன். இதனை ஒழுங்கு செய்த அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் விழாக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுல மிக முக்கியமான விடயம், இன்னைக்கு தெரியும் எங்களுடைய இளம் சந்ததியினர் செல்போன், அடுத்தது மோட்டர்சைக்கிள், அடுத்தது பேஸ்போன். ஆனால் இந்த பாடசாலை மாணவர்கள் அந்த குடாட்டம், கரகாட்டம், காவடி இதுகள் எல்லாமே இந்த பாடசாலை மாணவர்கள் தான் செய்தது என்பதை அதிபர் அவர்கள் சொன்னாபிரகாரம் நான் ஆச்சரியப்படுறேன். உண்மையில வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்தும் நான் நினைக்கின்ற எங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு ரீதியாகவும் அரசியல் மற்றும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் என்னை அழைக்கலாம். நிச்சயமாக இந்த கும்பலமுனை என்ற கட்டுக்கோப்பை நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றுகின்றீர்களோ அதில் நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பும் அதுக்கு இருக்கும் என்பதை நான் சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அமைச்சர் அவர்களை கேட்டேன், எங்களுக்கு இந்த மாகாண சபை நிதியை வேறு ஒரு மாவட்டத்துக்கு வழங்கலாமா? அப்ப அதெல்லாம் சொன்னார், இந்திய நீ வந்து மாகாண சபை உறுப்பினர் தானே, ஆகவே நீ வழங்கலாமா? அந்த வகையில் எங்களுடைய இந்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கான நிதியிலே என்னுடைய நிதியாக 100,000 ரூபாயை இந்த கும்பலமுனை மகா வித்யாலயத்துக்கு இந்த ஆண்டுக்கான நிதியிலே ஒதுக்கி தாரேன் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த கும்பலமுனை இந்த கட்டுக்கோப்பை குலைக்காமல், இந்த கல்வியை குலைக்காமல் தொடர்ச்சியாக உங்களுடைய முன்னெடுப்புகள் இருக்கமாக இருந்தால் நான் என்னுடைய அயலூர் நான் நெடுங்கணியை சேர்ந்தனா கன பேருக்கு தெரியாது நான் நெடுங்கணியை சேர்ந்தனா
ஆகவே என்னையும் உங்களில் ஒருவனாக நீங்கள் நினைங்கள். உங்களை நல்லது நல்லது கெட்டதற்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்றைக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னையும் இந்த வைபவத்தில் அழைத்து கௌரவித்தமைக்காக அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் விழாக்குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் தனது சிறப்புரையை நிகழ்த்திய மாகாண சபை உறுப்பினர் திரு கே டி ஜிங்கலான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தமது பாடசாலைக்கு ஒரு நிதி தொகையினை ஒதுக்கியிருக்கின்றார். அதற்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இதுவரை நீங்கள் பேச்சுக்களுக்கு சுகப்படுத்தீர்கள். உங்கள் கண்ணுக்கு விருந்திருக்க நடன நிகழ்வு ஒன்றை அரங்கிட்டு நாம் முயன்றோம். அடுத்த நிகழ்வாக நடன நிகழ்வு ஒன்றிடம் வரும். அந்த நிகழ்வு கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதனை நிகழ்த்துமாறு அன்பாக அழைக்கப்படுகின்றனர்.